பேரடி வர முடியாது, எட்டடி வர முடியாது. ஓஹோ. ஆனால் குரோத் ஹார்மோனை பயன்படுத்துபவர்கள் அல்லது குரோத் ஹார்மோன் சுரக்கும் கட்டிகள் இருப்பவர்கள் ஏழடி ஏழே முக்கால் அடி வளர்ந்ததாக இருக்கின்றது. உலகத்திலேயே மிகவும் உயரமான மனிதர்கள் இருக்காங்க. இயல்பாக இந்த மாதிரி குரோத் ஹார்மோன் கட்டிகள் இருப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். டாக்டர், இப்போ வந்து இந்த இவ்வளவு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கம்மியாக இருக்கவங்க வளர்றதுக்கு மருத்துவம் தேவைப்படுகிறது, இதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா எப்படி? அதாவது வளர்ச்சி உயரம் குறைவாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நம்ம மாதிரி ஒரு சில நாடுகளில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த உணவு பற்றாக்குறையினாலேயே வளராமல் இருப்பார்கள். ஓ, அவர்களுக்கு மருத்துவம் செய்வது மிகவும் சுலபம். உணவு பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அது ஆட்டோமேட்டிக்கா இது ஆமா புரோட்டீன் கேலரி மால் நியூட்ரிஷன் என்று சொல்கிறோம். புரதச்சத்தும் சத்தும் இல்லாமல் இருக்கும்போது அந்த குழந்தை வளர்வதில்லை. அதை தொடக்கத்திலேயே கண்டுபிடித்து இதை சரி பண்ணுவதற்கு அதிகம் செலவாக போவதில்லை. செலவாகாது. ஆமா, அது நம்ம நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு பிரச்சனை இல்லாமல் இதை தவிர செய்யறவங்களுக்கு என்ன செலவுகள்? இதை தவிர ஒவ்வொரு உறுப்பிலையும் ஏற்படும் கோளாறு வளர்ச்சியை பாதிக்கின்றது. உடம்புல நீங்க எந்த உறுப்பை சொன்னாலும் அந்த உறுப்பு பாதிப்பினால் வளர்ச்சி குறையலாம் என்பது மருத்துவம். எடுத்துக்காட்டாக ஒருவருக்கு இதய நோய் இருக்கிறது. அந்த இதய நோயில் இடது பக்கம் இருக்கக்கூடிய இதய அறைகள் தான் உடலுக்கு ரத்தத்தை செலுத்துகின்றன. அதில் ஏதாவது அடைப்போ அல்லது அதிலிருந்து ரத்தம் ஒழுகி வலது பக்கத்துக்கு செல்வது போன்ற ஒரு நிலைமையோ இருந்தால் உடலுக்கு ரத்தம் குறைவாக கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த குழந்தை குறைந்துதான் வளரும். ஓகே, இதை சரி செய்ய ஓஹோ இப்ப வந்து உள்ளுக்குள்ள இது வந்து சுரப்பி சம்பந்தப்பட்டதா இல்ல? இதுல சுரப்பி சம்பந்தப்படாது. ஏனென்றால் இது வந்து இதயம் சம்பந்தப்பட்டது. வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு உணவு கிடைக்காததனால் வளரவில்லை என்று சொல்கிறோமோ அதே போல இதயம் சரியாக வேலை செய்யாததனால் செல்களுக்கு உணவு கிடைக்க மாட்டேன் என்கிறது. ஓகே ஓகே, அப்ப அந்த குறைச்சதான் வருவாங்க. அந்த இருதய கோளாறு சரி செய்ய வேண்டும். அப்ப அந்த இருதய கோளாறு சரி பண்ணிட்டு அந்த குழந்தை வளர்ந்து. ஆமா, அதே போல நுரையீரல் வியாதி. நுரையீரல் மனிதனுக்கு ஆக்சிஜனை எடுத்து கொடுக்கிறது. நுரையீரல் வியாதி உள்ள குழந்தைகளுக்கு அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும். அப்படி தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அதுவும் வளராது. அந்த குழந்தைக்கும் அந்த நோயை கண்டுபிடிச்சு இப்ப வளராதற்கு வந்து இந்த மரபணு தவிர இயற்கையை தவிர இவ்வளவு விஷயங்களும் உடம்புடைய வளர்ச்சி இருக்கின்றன. ஏன்னா வளர்ச்சி என்பது ஒரு முழுமையான ஒரு நிலைமை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நீங்கள் மரபணு என்று சொன்னீர்கள். சில மரபணு கோளாறுகள் இருக்கின்றன. ஓ, அதாவது பாலியல் மரபணு என்று சொல்கிறோம். ஓ, எக்ஸ் ஒய் எக்ஸ் எக்ஸ் என்று சொல்வது எல்லோருக்கும் புரிந்த ஒன்று. அதுல சில பெண் குழந்தைகளுக்கு இரண்டு எக்ஸ் இருப்பதற்கு பதிலாக ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓ, தாயிடமிருந்து ஒரு எக்ஸும் தகப்பனாரிடமிருந்து ஒரு எக்ஸும் வர வேண்டும். ரெண்டு எக்ஸ் இருக்கணும், வரணும். சில காரணங்களினால் ஒரு எக்ஸ் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகவும் உயரம் குறைந்தவர்களாக இருப்பார்கள். ஓஹோ, மிகவும் உயரம் குறைந்தவர்களாக. அந்த ரெண்டு எக்ஸும் சேராததுக்கு காரணம் அது பெற்றோர்களிடமிருந்து வரும்பொழுது அந்த முதல் பிரிவு என்று சொல்லுவோம், அந்த ஆண் பெண் அணுக்கள் இணைந்த பிறகு ஏற்படக்கூடிய முதல் பிரிவில் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த எக்ஸ் மரபணு தவறலாம். ஆமா, அதனால அது போல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் சுரப்புகளை கொடுத்து ஓரளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வர முடியும். ஏன்னா எக்ஸ் குரோமோசோமை ஒவ்வொரு செல்லிலையும் நம்ம கொண்டு போய் வைக்க முடியாது. அதற்காக மாற்று வைத்தியமாக இதே வளர்ச்சி சுரப்பியை பயன்படுத்தி அவர்களை கொஞ்சம் வளர வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம இயற்கையாக வளர்கின்ற குழந்தைகள் இயற்கையாகவே கொண்டு போகிற முறைகள் உணவு, இப்போ உணவுனாலையும் வளர்க்கலாம் சொல்லிட்டீங்க, இந்த இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தினால் வளர்க்கலாம்ட்டீங்க. இப்படிப்பட்ட மருந்துகளை எல்லாம் பயன்படுத்தி ஹார்மோன்ஸ் குரோத் பண்ணுறது போது அதுக்கு பக்க விளைவுகள் ஏதாவது உண்டா? அதாவது எந்த ஒரு மருந்துக்குமே பக்க விளைவு உண்டு. எப்படி என்றால் தவறான பயன்படுத்தல். இப்ப வளர்ச்சி சுரப்பு தேவையில்லாத ஒரு குழந்தைக்கு அந்த மருந்தை கொடுத்தால் நிச்சயமாக பக்க விளைவுகள் ஏற்படும்.
தைராய்டு சுரப்பு தேவையில்லாத குழந்தைக்கு தைராய்டை கொடுத்தோம் என்றால் அதற்கு பக்க விளைவு ஏற்படும். அப்படி இல்லாமல் சரியான குழந்தைக்கு அந்த வைத்தியத்தை செய்யும் பொழுது கூட அந்த மருந்தினுடைய அளவு அதிகமாகிவிட்டால் பக்க விளைவுகள் ஏற்படும். மூன்றாவதாக அந்த குழந்தையினுடைய உடம்பில் வேறு சில பிரச்சனைகள் இருந்தாலும் பக்க விளைவுகள் அதிகமாக ஏற்படும். எடுத்துக்காட்டாக இப்ப குரோத் ஹார்மோன் என்று சொல்கிறோம், அதை பயன்படுத்தி எத்தனையோ குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு குழந்தைக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அது புற்றுநோய் தொடக்கத்திலேயே தெரியாது. அது புற்றுநோய் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் பொழுதுதான் புற்றுநோய் இருக்கிறது தெரிய வரும். அப்படி புற்றுநோய் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நாம் புரியாமல் குரோத் ஹார்மோனை கொடுத்து விட்டோம் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றால் அந்த புற்றும் வேகமாக வளர ஆரம்பிக்கும். ரத்த புற்று ஏற்கனவே ஏதாவது ஒரு டிஃபெக்டான ஒரு விஷயம் உள்ள இருந்தா பக்க விளைவு அதிகமாகும். ஓ, இந்த பக்க விளைவு அதிகமாகும். அது மாதிரி ரத்த புற்று குழந்தைகளுக்கு சாதாரணமாக ஏற்படும், அதுவும் உடனே கண்டுபிடிக்க முடியாது. அந்த குழந்தைக்கும் நீங்கள் தெரியாமல் அப்ப ஒரு டாக்டர் இப்ப நீங்க சொல்ல பார்த்தா இந்த பக்க விளைவுகளே உருவாகாத ஒரு நிலையை அந்த குழந்தைக்கு முன்னால இதை ஐடென்டிஃபை பண்ற சிஸ்டம் பண்ணணும். அதாவது பக்க விளைவே இல்லாத மருந்து கிடையாது, அது கன்ஃபார்ம். பக்க விளைவு ஏற்படாத அளவுக்கு பக்குவமாக வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் உருவாகாமல் பக்குவமாக வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பக்குவமாக. ஆமா, அதுல டாக்டர் வந்து ஒரு நல்ல கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு. நாங்க ஒரு பொதுமக்கள்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு டாக்டர்களுடைய கூட்டம் அந்த மக்களுடைய கூட்டத்தினால டைவர்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துலாம் பறந்து பறந்து மக்கள் வர்றாங்களே டாக்டர். சகந்தலா தேவியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த பெண்மணிக்கு ஒரு 8 டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு நம்பரையும் இன்னொரு 8 டிஜிட் இருக்கக்கூடிய நம்பரையும் பெருக்குவதற்கு 5 வினாடி தேவைப்படுகின்றது. நமக்கு அது 2 நாள் ஆகும். சரி, அதனால அந்த வேகம் அறிவு சார்ந்த வேகம் இருந்தால் அவர்கள் தவறு செய்ய வாய்ப்பில்லை. அந்த அறிவு சேராமல் பதட்டத்தில் செய்யும் பொழுது காரியங்கள் தவற வாய்ப்பு இருக்கின்றது. கூட்டம் இருக்கும் அவ்வளவு பேரும் தப்பு செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லாம அந்த இல்ல ஒரு 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 10 பேரை பாக்குற இடத்துல ஒரு 300 பேர் இருக்கும்போது எங்க பார்த்தாலும் டாக்டர்களுக்கு இது வந்து எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டம், அப்பாயின்மெண்ட் இல்லைன்றாங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் காத்து கிடக்குறதே ஒரு வேலையா இருக்கு. அந்த நேரங்கள்ல நான் என்ன கேக்குறேன் டாக்டர், சைக்கலாஜிக்கலா அந்த டாக்டருக்கு வந்து இவ்வளவு பேரையும் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ற அளவுக்கு அவருக்கு நல்ல திறனோடு இருக்க முடிகிறதா? அது அனுபவத்தில் திறன் வந்து விடுகிறது, அனுபவத்தில் வந்து விடுகிறது. ஒரு 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 அப்படி ஒரு செகண்ட்ல கண்டுபிடிக்கிறதெல்லாம். இப்ப நேற்று MBBS பாஸ் பண்ண ஒருவர்கிட்ட ஒரு கேஸ் கொடுத்தீங்கன்னா அது என்ன நோய் என்று கண்டுபிடிக்க அவருக்கு 1/2 மணி நேரம் ஆகலாம். அவருடைய தலைமை மருத்துவர் மறுபடியும் அனுபவமா கொண்டாந்து 10 செகண்ட்ல சொல்லிடுவார் என்ன வியாதின்னு. அது அனுபவத்திலும் அறிவிலும் வருகிறது. அந்த அனுபவமும் அறிவும் எந்த மருத்துவருக்கு இருக்கிறதோ அவர் நிச்சயமாக பக்குவம் வரணும், அவர் தான் ஷைன் பண்ண முடியும். ஓகே ஓகே டாக்டர். இப்ப இந்த மாதிரி சொன்னீங்க பக்க விளைவுகள், இந்த பக்க விளைவுகள் இல்லாம இப்ப இந்த ஆபரேஷன் அறுவை சிகிச்சை மூலமே பண்ணிடலாம். அதாவது அறுவை சிகிச்சை மூலம் பண்ணுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அறுவை சிகிச்சைக்கும் பக்க விளைவுகள் உண்டு. ஓஹோ, எந்த அறுவை சிகிச்சை செய்தாலும் அதுக்கு ஒரு பக்க விளைவு உண்டு. அதையும் ஒரு கவனமான அறுவை சிகிச்சை நிபுணர் தான் பக்க விளைவு இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்ய. இப்ப இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்தாலும் பக்க விளைவு வரும் பொழுது ஒரு பெற்றோர்களுக்கு வந்து ரியல்லா வந்து அந்த மனிதனுக்கு நம்ம குழந்தையை கொண்டு விட்டுட்டா, ஏன்னா ஒரு குழந்தையை கொண்டாந்து டாக்டர்கிட்ட தான் ஒப்படைக்கிறோம் நாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது விச் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நாங்க எப்படி தான் முடிவு பண்றது? அதாவது அறுவை சிகிச்சை என்பது ஒரு ஆப்ஷன் இல்லை. அதாவது வளர இந்த குழந்தை இதுக்கு மாத்திரை கொடுக்குறீங்களா ஆபரேஷன் பண்றீங்களான்னு போய் கேட்க முடியாது. வளராத குழந்தைக்கு மருந்துகள் தான் பயன்படும். அந்த காலம் தவறி வருபவர்களுக்கு 18 வயதோ 16 வயதோ கடந்து வருகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் ஒரு 16 வயது பெண்ணுக்கோ 18 வயது ஆணுக்கோ கடந்து வர்றவங்களுக்கு அறுவை சிகிச்சை பயன்படும். அதாவது